குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குறள் விளக்கம். பெற்றோர் வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். குறள் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. குறள் விளக்கம். பற்றற்ற துறவிகற்கும் பசியால் வாடுவோர்க்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க. ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. குறள் விளக்கம். வாழ்ந்து மறைந்தோரை நினைவுகூர்தல், வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல், விருந்தோம்பல், சுற்றம் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்தி கொள்ளல் எனப்படும் ஐவகை அறநெறிகளும் இல்வாழ்வுக்குரியனவாம். குறள் 44. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை, வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இயல். குறள் விளக்கம். பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கின்றி இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலேதான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது. குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குறள் விளக்கம். இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை. குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில், போவை பெறுவை எவன். குறள் விளக்கம். அறநெறியில் இல்வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ? இயலாது. குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. குறள் விளக்கம். நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணமுணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான். குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை, நோற்பாரின் நுண்மை உடைத்து. குறள் விளக்கம். தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்க செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும். குறள் 49. அரணின் பட்டதே இல்வாழ்க்கை அஃத்தும், பிறன் பழிப்ப தில்லாயின் நன்று. குறள் விளக்கம். பழிப்புக்கு இடமில்லாத இல்வாழ்க்கை இல்லறம் என போற்றப்படும். குறள் 50. வையத்தின் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் விளக்கம். தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாக சொல்லப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான்.